ஹலோ வணக்கம் இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அனல்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு சிஆர் இக்குவஷன்ஸோட டெஃபனிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே அனல்டிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃபிஜ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூடு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு இன்ஏ டொமைன் டி டிங்கிறது இந்த இடத்துக்கு வந்து டொமைன் நார்மலாக ரியல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமைன் அப்படிங்கிறது ஒரு ரியல் லைனில் சப்செட்டாக இருக்கும் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து டொமைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிளேனில் தான் ஒரு சப்செட்டு ரீசன் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ரெப்ரஸன்ட் ஆஸ் பாயிண்ட்ஸ் ஓகே இதுதான் வந்து டிங்கிற டொமைன் அப்படின்னு நம்மளே எடுத்துக்குவோம் இதில் ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இஜட் நாட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே நம்ம நோட் பண்ணிக்குவோம் இதுதான் வந்து இஜட் நாட் அப்படிங்கிற பாயிண்ட்டு இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம டெஃபினேஷன் கொடுப்போம் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து கண்டினியூட்டி கொடுக்குறோம் கண்டினியூட்டி என்னென்னா பாருங்கள் எஃப் ஆஃப் இஜெட் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் இஜட் நாட் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன் லிஃப் கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா லிமிட் இஜட் இன்ட் ஸ்டு இஜட் நாட் எஃப் ஆஃப் இஜட் ஈக்குவல்க்கு எஃப் ஆஃப் இஜெட் நாட் ஹோல்டு அதாவது இந்த இதில் மூணு பார்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்ட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் இஜெட் நாட் அப்படிங்கிறது டிஃபைன் ஆகிருக்கணும் இது ரெண்டாவது பார்ட்டு மூணாவது பார்ட்டு இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா அது கண்டினியூட்டின்னு அர்த்தம் ஓகே அடுத்து டிஃப்ரென்சியபிலிட்டிக்கு என்ன டெஃபினேஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் எஃப்ஜெட் இஸ் செட் டு பி டிஃபரன்சியபுள் அட் இஜட் நாட் அந்த பர்டிகுலர் இஜட் நாட்டுங்கிற பாயிண்ட்ல டிஃபரன்சியபுளுக்கு இஃப் அண்ட் ஒன் லைஃப் கண்டிஷன் லிமிட் நாட் எஃப் ஆஃப் ஆஃப் மைனஸ் எஃப் நாட் பை மைனஸ் இஜெட் நாட் இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் இங்கே எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிக்லி எக்ஸிஸ்ட்னு அர்த்தம் நம்ம ஒயசி குள்ட்டு எம்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனோட பார்த்து எடுத்துக்குவோம் அந்த பாத்தில் வந்து இது வந்து வித்தியாசமான லிமிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுவோம் ஓகே இப்போ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது டெஃபினேஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் இஜெட் இஸ் செட் டு பி அனாலிட்டிக் அட் இஜெட் நாட் அப்போ பர்டிகுலர் பாயிண்ட் இஜட் நாட்டுங்கிற பாயிண்ட் அனாலிட்டிக்னா இஃப் அண்ட் டவுன் லைஃப் பாருங்கள்

இப்போ பர்டிகுலர் ஒரு இன்ஜட் நாட்டுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஒரு எப்சலான் நெய்பர்குட்னா என்னென்னு பாருங்கள் ஒரு எப்சலான் ரேடியஸில் இஜெட் நாட்டுங்கிற பாயிண்ட் சென்டராக வச்சுக்கிட்டு எப்சலான் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் எப்சிலான் நெய்பர்குட்னு அர்த்தம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த எப்சலான் நெய்பர்குட்டில் இருக்கிறதா அர்த்தம் மாடு இஜட் மைனஸ் இஜெட் நாட் லெஸ் தென் எப்சலான் அப்படின்னு இதை டினோட் பண்ணுவாங்க இப்போ இந்த டொமைன் பாருங்கள் இந்த டொமைன் இஜெட் நாட்டுங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு எப்சிலான் நெய்பர்குட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ டெஃபினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா அனல்டிக் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இஜட் நாட்டில் மட்டும் டிஃப்ரென்சியபிள் கிடையாது கூடுதலாக வந்து இஜட் நாட்டோட சம் நெய்பர்குட்லையும் அது வந்து டிஃப்ரென்சியபிள் இது தான் இஃப் அண்ட் லிவ் கண்டிஷன் அனல்டிக் ஓகே முக்கியமான ரிசல்ட்டு பாருங்கள் அனல்டிக் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கர் கண்டிஷன் அப்போ அனல்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்சிபிலிட்டி இருக்கும் டிஃப்ரென்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் இதுதான் இந்த ரிசல்ட் அனல்டிக் இம்ப்ளீஸ் டிஃப்ரென்சியபிள் தட் இம்ப்ளைஸ் கண்டினியூஸ் ஆனால் கான்வர்ஸ் அப்படிங்கிறது ட்ரூ கிடையாது அதாவது கண்டினியூஸ் வந்து நீங்கள் டிஃப்ரென்சியபிளை வந்து இம்ப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ நாட்டு இம்ப்ளை அப்போ இம்ப்ளை கிடையாது அதே மாதிரி டிஃப்ரென்சியபிள்ங்கிறதுலருந்து அனால்டிக்கு இம்ப்ளை பண்ணுமானா அதுவும் கிடையாது ஓகே இப்போ எஃப் ஆஃப் எஜெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அப்போ வந்து நம்ம ரியல் பாட்டு இன் இமேஜினரி பார்ட்டை பிரித்து எழுதணும் அப்படின்னு எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் யூ ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ப்ளஸ் ஐஎன்ட்டு வி ஆஃப் எக்ஸ்கம் ஒய் அப்படின்னு எழுதுவோம் இப்போ இந்த கண்டினியூஸுக்கு டிஃப்ரென்சியபிளுக்கு அனாலிட்டிக்கு இஃப் அண்ட் ஒன் லைஃப் கண்டிஷன் என்னான்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கண்டினியூஸுக்கு பாருங்கள் கண்டினியூஸுக்கு இஃப் அண்ட் ஒன் லீவ் கண்டிஷன் வேறு ஒன்றும் இல்லை அந்த ரியல் பார்ட்டில் எழுதின யூ ஆஃப் எக்ஸ்கமாக ஓய்யும் இமேஜினரி பார்ட்டில் எழுதின வி ஆஃப் எக்ஸ்கமாக ஓயும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா போதும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இதுதான் வந்து கண்டினியூஸுக்கு இஃப் அண்ட் ஒன் லைஃப் கண்டிஷன் அடுத்து டிஃப்ரென்சியபிளுக்கு இஃப் அண்ட் ஒன் லைஃப் கண்டிஷன் என்ன என்னன்னு பாருங்கள் அதுக்கு இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ வி டிவை பை டோ ஒய்ன் இருக்குது செகண்ட் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் வி பை டோ எக்ஸ் இருக்குது இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிஃப்ரென்சியபுள்னு அர்த்தம் இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு பேர் வந்து சிஆர் ஈக்குவேஷன்ஸ் காஷி ரீமான் ஈக்வேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து டிஃப்ரென்சியபுளுக்கு இஃப் அண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன் ஓகே அனல்ட்டுக்கு என்ன இஃபண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன்னு பார்ப்போம் அனால்டிக் இஃப் அண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் நீங்கள் டிஃப்ரென்சியபிளுக்கு உண்டான அது அப்படியே தான் இங்கே யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவி பை டோ ஒய் செகண்ட் கண்டிஷனும் அதே தான் அதாவது தட் இஸ் ஈக்குவல் தட் இஸ் சிஆர்இக்குவேஷன்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இதுதான் முக்கியமானது அனல்டிகில் கூடுதலாக மூணாவது ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிஆர்இக்வேஸில் நீங்கள் எழுதின அந்த பார்சல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கணும் இவ்வளோ தான் இப்போ இந்த கண்டிஷன்லேருந்து பார்த்தவே தெரியும் டிஃப்ரென்சியபிளுக்கும் அனல்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியும் டிஃப்ரென்சியபிள்ங்கிறது சிஆர்இக்குவேஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சினா போதும் நம்ம டிஃபரன்சிபிள்னு சொல்லிடலாம் பட் அனால்டிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சிஆர் இக்வேஷன்ஸ் மட்டும் பத்தாது கூடுதலாக வந்து அதனோட டெரிவேட்டிவ்ஸ் பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எல்லாமே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அனால்டிக் சொல்லலாம் சரி இதுதான் வந்து இதோட இஃப் இஃபோண்ட லைஃப் கண்டிஷன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் லைட் எஃப் ஆஃப் ஃபிஜட் இஸ் ஈக்குவல் டு மாட் இஜெட் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம் இதை எஃப் ஆஃப் ஃபிஜட்டை வந்து நம்ம ரியல் பாட்டு இமேஜினர் பாட்டை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி எழுதலாம் யூஆ யூங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதலாம் விங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜீரோ இப்போ இந்த யூ வியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூஸ் இந்த டொமைன் டியாக இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம் எஃப்ஆஃப் ஃபிஜிட் இஸ் கண்டினியூஸ் எவரி வேர்னு சொல்லலாம் அடுத்து இதோட பார்சல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்களேன் டோயூ பை டோ எக்ஸுங்கிறது என்ன ஆயிரும் யூவை எக்ஸை பொறுத்து போனால் டூ எக்ஸு அதே வந்து வீ வந்து பார்த்திங்கன்னா ஒய்யை பொறுத்து போனால் ஜீரோ சிமிலர்லி யுவை ஒய்யை பொறுத்து பண்ணிங்கன்னா டூ ஒய்யு இப்போ வீ எக்ஸை பொறுத்து பண்ணாலும் ஜீரோ இப்போ இன் ஆர்டர் டு சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஹோல்டு இப்போ சிஆர் ஈக்குவேஷன் வந்து ஹோல்டு ஆனால் தான் நம்ம அதை டிஃப்ரென்சிபிலிட்டி நம்ம சொல்ல முடியும் அப்போ சிஆர் ஈக்குவேஷன் ஹோல்டு ஆகணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கணும் அதுலேருந்து என்ன தெரியுது அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட் ஈக்குவேஷன்ஸும் ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கணும் அதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு மீனிங் என்னென்னா அந்த ஆரிஜின் பாயிண்டில் மட்டும் சிஆர் இக்வேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ என்ன கன்க்ளூட் பண்றோம் எஃப் ஆஃப் இஜெட் டிஃபரன்சியபிள் ஒன்லி அட் இஜெட் இக்குவல் டு ஜீரோ மற்ற எந்த பாயிண்ட்லேயும் சிஆர் இக்யன் சேட்டிஸ்ஃபை ஆகுது அதாவது டிஃபரன்சியபிள் கிடையாது ஒன்லி இஜெட் இஸ்இக்வல் டு ஜீரோவில் மட்டும்தான் சிஆர் இக்வேஷன் சேட்டிஸ்ஃபை ஆகுது அதனால அங்கே மட்டும் அது டிஃப்ரன்சியபிள்னு சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னு பாருங்கள் இஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் எவ்ரி வேர்

இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னே சொன்ன அந்ததுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்